கருணை பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்படத்தே எல்லாம் அல்லாந்தனையே ஏற்று. அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம், அன்பே சிவம். இன்றைய ஞான அமுதம் நிகழ்வில் இந்த வார மருத்துவ மூலிகை பற்றிய சொற்பொழிவு ஆற்றுவதற்காக முனைவர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் இன்றைய மூலிகையாக பிரண்டை மூலிகை பற்றிய மருத்துவ குணங்களும் அதனுடைய பலன்களை பற்றி நமக்கு விரிவாக எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். அவர்களை நாம் ஞானாலய வள்ளலார் கூட்டத்தின் சார்பாகவும் தங்களின் சார்பாகவும் மெய் அன்பர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவமையா, அன்பே சிவமையா. ஆரம்பிச்சிடலாம். அன்பே சிவமையா. அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இனிய ஜீவதோதி ஜோதி திருநாளாம் இந்த தீப திருநாளில் நமது இமய ஜோதி சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய ஞான அமுதம் நிகழ்வில் இன்றைய மூலிகை இந்த வார மூலிகையாக பிரண்டை, அதை பற்றி சிறிது சில செய்திகளை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த பிரண்டை என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு காயகல்ப மூலிகை. அதை புறத்திலும் அகத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். அது மிக அதிக ஒரு மருத்துவ குணங்களை கொண்டது. இந்த பிரண்டை இது வெப்ப காடுகளில் வெப்பமண்டல பிரதேசத்தில் தன்னிச்சையாக வளரும் தன்மை கொண்டது. இதற்கு வஜ்ரவள்ளி என்று ஒரு பெயர். தமிழில் வஜ்ரவள்ளி என்பதிலிருந்து இதை எலும்பை உறுதியாக்கும் ஒரு மூலிகை என கொள்ளலாம். ஆங்கிலத்தில் இதை டெவில்ஸ் பேக் போன் என்று சொல்லுவார்கள், மற்றும் அடமண்ட் கிரீப்பர் என்றும் வெல்ட் கிரேப் என்றும் சொல்லுவார்கள். இது நமது திராட்சை குடும்பத்தை சேர்ந்த ஒரு விட்டியேசிய என்ற தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இதற்கு தமிழில் பல பெயர், மிகச் சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதால் நான்முகன், உருகு கணலி, காகண்டம், ஒட்டன சஞ்சீவி, வஜ்ரம், கழலி, கார்கோளம், சந்துமுட்டி என்று பல பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது. இதன் தண்டுகள், இலைகள் குறைவு, ஒவ்வொரு கணுக்களில் மட்டும் இலைகள் வரும். இப்போ எங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது, அதாவது நாட்சதுர நாட்கோண ஒரு தண்டுகளை கொண்டது. இடை கணுக்களில் இலைகள் இருக்கும். இது தண்டு, இலை, வேர் ஆகிய மூன்றுமே மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இதற்கு சமஸ்கிருதத்தில் அஸ்தி சம்ஹாரகா, அஸ்தி சம்ஹாரா என்று பெயர் உண்டு. அஸ்தி என்றால் எலும்பு. அந்த எலும்பு மஜ்ஜை தொடர்பான நோய்கள் வரும்போ அந்த நோய்களை வெற்றி கொள்ளுதல், சம்ஹாரம் என்றால் வெற்றி கொள்ளுதல், அந்த நோய்களை வெற்றி கொள்ளுதால் இதற்கு அஸ்தி சம்ஹாரகா என்று பெயர். இதில் பிரண்டையில் பல வகைகள் உண்டு. காட்டு பிரண்டை, இப்போ நம்ம படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது தான் காட்டு பிரண்டை, நாட்சதுர பிரண்டை என்று சொல்லக்கூடிய இது அதிக அளவில் கிடைக்கும். இது தவிர சிவப்பு பிரண்டை, புளிப்பிரண்டை, களிப்பிரண்டை, முப்பிரண்டை, தட்டை பிரண்டை, ஓலை பிரண்டை, மூங்கில் பிரண்டை, தீப்பிரண்டை என்று பல வகையான பிரண்டைகள் உண்டு. எல்லாத்திற்குமே மருத்துவ குணங்கள் ஒரே மாதிரியான மருத்துவ குணங்கள் தான். அதனால கால நேரம் கருதி நாம் இன்று காட்டு பிரண்டையை மட்டும் அதை சிறிது ஆராய்வோம். இந்த பிரண்டை இப்போ நாங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது பிரண்டை காய்கள் மற்றும் பழுத்த பழங்கள், ஒரு சிறு முத்து போன்ற ஒரு காய்கள் பழுத்த பிறகு செந்நிறமாக ஆகும். அந்த கணுக்களில் இடைக்கணு பகுதி தான் நமக்கு மருத்துவ குணம் மிகுந்த சதைப்பகுதியாகும். இந்த பிரண்டையை பற்றி, இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி நமது தேரையர் தாத்தா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்ப்போம்.
மாந்தம், வயிற்று உளைச்சல், வாயு, அஸ்தி சுரம், முளை சேர்ந்த மூல மூலங்க படமும், செம்புணற்போக்கு ஓய்ந்த நடை எல்லாம் அகலும், எழுப்பும் அதிக பசி மல்லார் பிரண்டை உண்டுவா. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த முக்கியமான இது மாந்தம் என்றால் அஜீரணம். மாந்தம் வயிற்று உளைச்சல், அது குன்மம், வயிறு சம்பந்தமான அத்தனை நோய்களும் வயிற்று உளைச்சல், இந்த வயிற்றுல வாயு சேர்றது, அப்புறம் வாயு, அஸ்தி சுரம். அஸ்தி அப்படின் என்றால் எலும்பு. அஸ்தி சுரம் என்பது எலும்பு மஜ்ஜையில் சிவப்பு அணுக்கள் குறைபாடு வர்றது, அதுதான் எலும்பு மஜ்ஜை சிவப்பு அணுக்கள் குறைபாட்டினால் வர்றது. இது முளை சேர்ந்த மூல அங்க படமும், அதாவது இது வந்து அந்த மூல நோய், மூல நோய்க்கு சிறந்த ஒரு மருந்து, கைகண்ட மருந்து மூல வங்க படமும், செம்புணற்போக்கு. இது வந்து இந்த தேரையர் தாத்தா எப்படி ஒரு சொல்லாட்சியை கையாண்டிருக்காருன்னு பாருங்க. செம்புணல் போக்கு அப்படிங்கிறத இன்டர்னல் ஹெமரேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். செம்புணல் போக்கு அதாவது ரத்தப்போக்கு, இன்னர்ல வந்த ரத்தப்போக்கு. அந்த காலத்தில், இப்போ தற்காலத்தில் விஞ்ஞானம் வளர்ந்த நிலையில் நம்ம உள்ள அந்த எக்ஸ்ரே இல்லை ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிப்போம். ஆனால் அதுக்கான சிம்டம் என்னங்கிறது அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறாரு. ஓய்ந்த நடை, ஓய்ந்த நடை அப்படிங்கிறது நடை தளர்ந்து போனது, இதுக்கு முக்கியமான இது சிம்டம். இதில் செம்புணர் போக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இன்டர்னல் ஹெமரேஜும் எடுத்துக்கலாம், பைல்ஸ் அதாவது ப்ளீடிங் பைல்ஸு மற்றும் ஆர்டினரி பைல்ஸ் அதாவது ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய பைல்ஸ் அனைத்திற்கும் இது வந்து அருமையான கைகண்ட மருந்து. எல்லாம் அகலும், எழுப்பும் அதிக பசி அதாவது பசியை தூண்டும், அதே போக அஜீரண கோளாறையும் இது நீக்கும் என்பது இந்த பாடலில் அருமையாக அந்த சொல்லாட்சி செம்புணர் போக்கு என்ற சொல்லாட்சி மிக அருமையாக கையாண்டிருக்கிறார். இதே போலத்தான் இந்த சர்க்கரை நோய்க்கு நாம் இப்போ வந்து நீரிழிவு என்று சொல்கிறோம். இதை நம் சென்ற இரண்டு வகுப்புகளுக்கு முந்தைய பார்த்தோம். அதை நீரிழிவு என்ற ஒரு சொல்லாட்சியை அந்த காலத்தில் அந்த வேர்ட்ஸை காயின் பண்ணதே வந்து நம்ம தேரையர் தாத்தா தான், நீரிழிவு என்று அந்த ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு பாடலில் வந்து பிரண்டையை நெய்யால் வறுத்து பின்பு அரைத்து மாதே வெறிண்டிடால் ஏற்று விழுங்கின் அரண்டு வரும் மூலத்திணவு அடங்கும் மூல ரத்தம் அரும் ஞாலத்தின் உள்ளே நவில் அப்படின்னு இன்னொரு பாடலில் சொல்லியிருக்காங்க. அது போக அப்புறம் களிப்பிரண்டை, புளிப்பிரண்டை, தீம்பிரண்டை பற்றியெல்லாம் சில பாடல்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்தினுடைய பாடலினுடைய கருத்தும் ஒன்று தான், அது என்னென்ன நோய்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத தான் இது. இப்போ இந்த சிவப்பு அணு குறைவு அப்படின்னு நம்ம சொல்கிறதுல வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அதனுடைய பழங்கள், பிரண்டையின் கனிந்த பழங்கள். சிவப்பு அணு குறைவு வந்து டிப்ரெஸ்டு எரித்ரோ பாய்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த நோய் மிக அருமையாக இந்த பிரண்டையை கட்டுப்படுத்தும். சரி, இப்போ இந்த பிரண்டையில் வந்து நோய்களை கட்டுப்படுத்தும் என்ன என்ன வேதிப்பொருட்கள் உள்ளது என்று பார்க்கும். இதில் வந்து கால்சியம் மிக அதிகம், அதனால்தான் இந்த எலும்பு முறிவு இது எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அது சீக்கிரமாக எலும்பு கூடிரும், அதாவது கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ஃபாஸ்ட் ரேட்டில் கால்சியம் டெபாசிட் ஆகும், அப்போ எலும்பு கூடுதல் சீக்கிரம் விரைவில் நடக்கும். இதெல்லாம் விட்டமின் ஏ கரோட்டினா பீட்டோ கரோட்டினாய்ட்ஸ் சொல்லுவாங்க. விட்டமின் ஏ, சி, விட்டமின் இ இந்த மூன்றும் அதிகமாக இருக்குது. அப்புறம் சைட்டோஸ்டிரால் அப்படிங்கிற ஒரு வேதியப்பொருள் இருக்கு. இரிடாய்டஸ், குவெர்செட்டின்ஸ், கெரோட்டின், குவாட்ராங்குலரின் ஏ, இதனுடைய பேர் வந்து சிஸ்ஸஸ் குவாட்ராங்குலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குவாட்ராங்குலரிஸ்ங்கிறது நாட்கோணம், குவாடர் என்றால் நான்கு, குவாட்ர ஆங்குலர் நாட்கோணம், நாட்கோண வடிவுள்ள தண்டு. அதில் இந்த குவாட்ராங்குலரின் ஏ அப்படிங்கிற ஒரு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அது இல்லாமல் கீட்டோஸ்டீராய்ட்ஸு, அப்புறம் வந்து ரிவஸ்டிரால் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய ஒரு மருத்துவ குணம், அதாவது எலும்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்குவதில் முதலிடம் வகிக்கிறது. அதுபோக மற்ற எல்லா நோய்களுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு தீர்வாக அமையிருக்குது. இது வந்து ஆயுர்வேதம், சித்தா, இதில் வந்து வலி நீக்கும் டானிக்காகவும் உபயோகப்படுகிறது. இதனுடைய இது வந்து இப்போ இளம் தளிர்கள், அந்த தண்டு இளம் தளிர்கள், அந்த கணுக்களிலிருந்து அந்த பூங்கொத்துக்கள் வந்து அது காய்களாக மாறும். இது இதில் ஆண் பெண் இரண்டு வகை உண்டு. அதில் வந்து நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆண் பிரண்டைக்கு வந்து கணு வந்து நெருக்கமாக இருக்கும்,
பெண் பிரண்டையில் கணுக்கள் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து பிரண்டை கொழுந்து, இந்த கொழுந்து பகுதி தான் நாம் உணவில் அதிகமாக சமையல் எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு சரித்திர நிகழ்வு ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா கர்நாடகா பகுதியில் வெப்பமண்டல காடுகளில் இந்த முக்கியமான தொழில்கள், அதாவது வறட்சியான பிரதேசத்தில் முக்கியமான தொழில்கள்னு எடுத்துக்கிட்டால் ஆடு மாடு மேய்த்தல் தான். அந்த காலத்தில் ஆடு மாடுகள் எங்காச்சும் ஒரு கால் தவறி இடறி விழுந்து கால் முறிவு ஏற்பட்டால் அந்த மாடு மேய்ப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பிரண்டையை எடுத்து அரைச்சு அப்படியே ஒரு அந்த முறிவு ஏற்பட்ட இடத்துல வச்சு கட்டு போட்டுருவாங்க, துணி வச்சு கட்டிடுவாங்க. அது வந்து அந்த எலும்பு சீக்கிரம் கூடிடும், வேற எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது. இதை கண்டு அறிந்து அதை நம்ம வந்து ஆய்வு செய்து பார்த்தபோது தான் இது படிப்பறிவு இல்லாத நம்ம மக்கள் எப்படி இதை தெரிந்து கொண்டார்கள், எலும்பு முறிவு கூடுதலுக்கு இது சரியான ஒரு தீர்வு என்று எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்பது ஒரு மிக ஆச்சரியப்படத்தக்க ஒரு நிலை. இப்போ இதனுடைய என்னென்ன இதுக்கெல்லாம் தீர்வாக அமையுது அப்படின்னு பார்க்கலாம். எலும்பு வளர்ச்சி, எலும்பு கூடல், அதுக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மாமருந்து. இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் அந்த பிளேட் வைக்கிறது இதெல்லாமே பண்ணுறோம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த புத்தூர் கட்டுன்னு சொல்லுவாங்க, எலும்பு முடிவுக்கு புத்தூர். அது இல்லாமல் இந்த கோவை பகுதியில் தெலுங்கு பாளையம் கட்டு, சிங்கிரி பாளையம் கட்டு, இது எல்லாமே சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பை ஜாயின் எக்ஸ்ரேலாம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு. அந்த காலத்தில் வந்து அப்படியே கையிலேயே தொட்டு உணர்ந்து அந்த எலும்பு எந்த மாதிரி முடிஞ்சிருக்கிறது, அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறது அவங்க அனுபவத்தின் மூலமாக அருமையாக அதை செட் பண்ணிட்டு காலில் சில சமயத்துக்கு முறிந்த எலும்பை காலில் மிதித்து கூட செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி அதை இது பண்ணிட்டு இந்த தப்பையை வச்சுட்டு இந்த பிரண்டையை அரைத்து அதை அதனுடன் புளி இதெல்லாம் சேர்த்து உளுந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைத்து கட்டு போடுவாங்க. எலும்பு வந்து மிக விரைவில் கூடிரும். அதே போக எலும்பு ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், எலும்பு புரையாதல். ஒரு 40-50 வருடங்களுக்கு பின்னர் நம்ம மக்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த எலும்பினுடைய அந்த அடர்த்தி குறைஞ்சிரும், டென்சிட்டி குறைஞ்சி புரையாதல், உள்ள வந்து ஒரு புரை ஓடி போன மாதிரி ஒரு இருக்கும், ஒரு அதனுடைய அடர்த்தி குறை டென்சிட்டி குறைஞ்சிரும். முக்கியமாக மெனோபாஸ் டயத்தில் அந்த நிலையில் உள்ள பெண்களுக்கு இடுப்பு எலும்புகள் வந்து அந்த ரொம்ப ஒரு அடர்த்தி குறைந்து காணப்படும். இதனால் அவங்களுக்கு லேசான ஒரு கால் இடற்றி விழுந்தாலும் எலும்பு முறிவு ஏற்படும். இதற்கு இந்த வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை அந்த வயோதிகர்கள் அனைவரும் இதை இந்த பிரண்டையை உணவில் ஏதோ ஒரு வகையில் அதை எடுத்துக்கொண்டால் மிக அருமையான ஒரு பலன் கிடைக்கும். எலும்பு முறிவு இதெல்லாம் சீக்கிரம் எலும்பு கூடும். அதே போல் அந்த பற்கள் பலப்படும். ஏன்னா பற்கள் அப்படிங்கும்போது எலும்பினுடைய தான் தந்தம் சொல்லுவோம், அது பற்கள் பலப்படும், பற்கள் சம்பந்தமான நோய்கள் எதுவும் வராது. அப்புறம் பசி தூண்டியாக இது பிரண்டை மிக சிறந்த பசி தூண்டியாக செயல்படுகிறது. சில பேர்த்துக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அது பசி அப்பட்டைசர் அதாக உபயோகப்படுது. அப்புறம் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் இதில் சீரமைப்பு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அதை சீரமைக்கிறதுக்கு இந்த ஒரு சிறந்த மருந்தாக இந்த பிரண்டை பயன்படுகிறது. அப்புறம் மந்தம் அதாவது அஜீரணம், குன்மம் வயிறு சம்பந்தமான நோய்கள், குன்மம் இரத்த கழிச்சல், இது எல்லாத்துக்கும் வந்து இந்த பிரண்டை ஒரு அருமருந்து. மூல நோய் அதிகமாக முக்கியமாக மூல நோய் இந்த ஃபிஸ்டுலா அண்டு ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூல நோய் வந்தவங்களுக்கு தான் அதனுடைய ஒரு இடர்பாடு ஒரு சிரமம் என்னங்கிறது தெரியும். அதற்கு அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணணுங்களுக்கும் திருப்பி எகெயின் ரீஆக்கர் ஆகுது அந்த மூலம். ஆனால் இந்த இதற்கு வந்து இந்த பிரண்டையை வந்து ரெகுலராக உபயோகப்படுத்திட்டு வந்தால் அந்த மூல நோய் முழுதும் கட்டுப்பட்டுரும். மேலும் வந்து பிரண்டை வந்து ஒரு குடல் புழு நீக்கியாக இருக்குது, வெர்மி ஃபியூஜுன்னு சொல்லுவாங்க. வயிற்றில் வந்து உருண்டை புழுக்கள், தட்டை புழுக்கள், கொக்கி புழுக்கள் எல்லாம் இருக்கும், கீரை புழுக்கள் எல்லாம். இது வந்து இந்த மற்ற உருண்டை புழுக்கள் இதெல்லாமே வெகு எளிதாக நாம் அதை நீக்கிவிடலாம் சில மருந்துகள் அல்லது மூலிகையை பொறுத்து. ஆனால் அந்த தட்டை புழுக்கள் அது ஒவ்வொரு பிட்டு பிட்டாக வந்து வெளியேறும், ஒவ்வொரு பிட்டிலிருந்தும் தனியாக வந்து ஒரு புழு உருவாகும். ஆகவே அந்த தட்டை புழுக்களை நீக்குவதற்கும் மிக சிறந்த ஒரு
மருத்துவ மூலிகையாக இந்த பிரண்டை உபயோகப்படுகிறது. அப்புறம் மூளை நரம்பு, இது ஒரு நரம்பு நர்வ் டானிக் என்று சொல்லுவார்கள். இந்த பிரண்டை பிரண்டை சாறு வந்து ஒரு மிகச்சிறந்த, பிரண்டை சாறு பிரண்டை உப்பு இது வந்து மிகச்சிறந்த ஒரு நர்வ் டானிக். மூளை நரம்புகள் பலப்படும், ஞாபக சக்தி பலப்படும். எப்படி வல்லாரை ஒரு நர்வ் டானிக்காக உபயோகப்படுகிறதோ அதே போல இந்த பிரண்டையும் ஒரு ஞாபக சக்தி ஊட்டியாக பயன்படுகிறது. இதய நோய்கள், அடுத்து இதய நோய்கள் முக்கியமாக இரத்த குழாய் அடைப்பு இதெல்லாம் நீக்கிறதுக்கு அந்த கொழுப்பு, அதாவது கொழுப்பு செல்கள், கொழுப்பு அடைப்பு அடைப்பு இரத்த குழாய்களில் கொழுப்புகள் தங்கி அது இரத்த ஓட்டத்தை தடை செய்யும், அதை அடைக்கும், அந்த இரத்த குழாய் அடைப்பை நீக்கும் ஒரு முக்கியமான பணியை இந்த பிரண்டையில் உள்ள மருத்துவ வேதிப்பொருட்கள் செயல்படுகிறது. சர்க்கரை நோய், இது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிவெஸ்ட்ரால் என்று நாம் முன்னர் சொன்னோம், அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த இதய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆன்டி லெப்பிடமிக், அதாவது கொழுப்பு நீக்கி, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மற்றும் அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்வார்கள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிரண்டை குறைக்க வல்லது. இது எல்லாமே ஆய்வின் முடிவின், ஆராய்ச்சியின் முடிவால் வந்த ஒரு செய்திகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. அடுத்தது சுளுக்கு தசைப்பிடிப்பு, இது வந்து அந்த ஆன்டி ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு குணங்கள் இருக்கும், அந்த வலி நீக்கி, அதாவது தசை பிடிப்பு, சுளுக்கு, அப்புறம் இரத்தக்கட்டு, அடிபட்டு இரத்தக்கட்டு, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படுகிறது. அடுத்ததாக இதனுடைய இன்னொரு பயன் என்னதுன்னா ஆன்டி ஃபங்கல், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபங்கல் டிசீசஸ், அது பூசண நோய்கள், தோல் தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும், பூசண நோய்கள், பாக்டீரியா நோய்கள், இது அத்தனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வு. அதாவது இது வந்து இந்த உள்ளுக்கும் உள்ளே நாம் உணவாக உணவிலும் சேர்த்து கொள்வதற்கும் அருமருந்து, வெளிப்புறமாக அப்ளை செய்வதற்கும் ஒரு அருமருந்து. ஆஸ்துமா, அந்த ஸ்டெம் இருக்குது இல்லைங்களா கணு, அந்த கணுப்பகுதியை அதை வந்து ஒரு குழம்பு மாதிரி செஞ்சு அதை உபயோகிக்கும் போது அந்த ஆஸ்துமா மற்றும் சுவாச மண்டல தொற்று தொடர்பான அத்தனை நோய்களும் இதில் கட்டுப்படுகிறது. அந்த இலைகள் வந்து ஒரு மிகச்சிறந்த வழி நீக்கியாக செயல்படுகிறது. இலைகள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மற்ற தாவரங்கள் போலந்து இது இலைகள் மிக குறைவு, ஒவ்வொரு கணுப்பகுதியிலும் மட்டும் ஒரு இலை மற்றும் ஒரு சிறிய அந்த ஒரு ஸ்ப்ரிங் போல டென்ட்ரில்னு சொல்லுவாங்க, அது வந்து பற்றி படுறதுக்கு வசதியாக உள்ள டென்ட்ரில், அது மட்டும்தான் இருக்கும், இலைகள் குறைவாக இருக்கும். அந்த இலைகள் கிடைக்கும் இலைகளை எடுத்து நம்ம அரைத்து வலி நீக்கியாக பயன்படுத்தலாம். இந்த மூட்டு வலி இது எல்லாமே இதற்கு முக்கியமாக எலும்பு முறிவு விட இந்த டெண்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த லிகமெண்ட் டேமேஜ் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து மிக இது, ஏன்னா லிகமெண்ட் டேமேஜுக்கு வந்து அது நான் சீராக மிக அதிக நாள் எடுத்துக்கொள்ளும். ஆக இந்த பிரண்டையை உபயோகித்து அதை நாம் வலி நீக்கியாகவும் உபயோகப்படுத்தலாம். ஆன்டி எபிலெப்டிக், இந்த அதிக காய்ச்சல் வந்தாலும் இந்த வலிப்பு நோய் வரும், இந்த வலிப்பு நோய்களுக்கு இது ஒரு மருந்தாக பயன்படுவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆன்டி ஆங்ஸைலோடைலைட்டிக் எஃபெக்ட், அதாவது ஆங்ஸைலோட்டிக்னா இந்த பதட்டம், பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஒரு சில வேதிப்பொருட்கள் இதில், ஏன்னா இது வந்து ஒரு நர்வ் டானிக்னு சொல்லியிருக்கோம் ஆய்வில், ஆய்வு முடிவுகளில் தெரிவிக்கிறது. அந்த நர்வ் டானிக்காக இருக்கிற ஒரு காரணத்தினால இது வந்து ஆங்ஸைலோலைட்டிக் அப்படிங்கிற ஒரு குணங்களை கொண்டுள்ளது. இதை நம்ம அதிகமாக ரெகுலராகவே எடுத்துகிட்டு வந்தால் மரணத்தை தள்ளி போடலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்களும் சித்த மருத்துவர்களும் ஆயுர்வேதிக் மருத்துவர்களும் சொல்கிறார்கள். ஹெமராய்ட்ஸ், அதாவது உள்ளு வலி, உள்பக்க இரத்த கசிவு, எந்த பகுதியை தசைப்பகுதியிலையோ இல்லை குடல் பகுதியிலையோ அந்த ஹெமராய்ட்ஸ், உள்ள கட்டிகள் வந்தாலும் சரி, புண்கள் வந்தாலும் சரி, அல்லது கொப்புளங்கள், பேர்ன்ஸ், எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த சமயத்தில் நம்ம ஒரு பழமொழி நேம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த பெற்ற வயிற்றுக்கு பிரண்டையைத்தான் வச்சு கட்டணும் வயிற்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரிஜினலாக இதனுடைய பழமொழி வந்து கொஞ்சம் மாறுபட்டு நம்ம காலப்போக்கில் மாறுபட்டிருக்குது. அதாவது பர்த், அதாவது குழந்தை பிறப்பிற்கு பின்னர் இதை பிரண்டையை வயிற்றில் வைத்து, பிரண்டையை அரைத்து வயிற்றில் கட்டுவதால் உள்ள அந்த இன்டர்னல் ஹெமரேஜ், ப்ளீடிங் எல்லாமே, அந்த இரத்தக்கட்டு எல்லாம் நீங்கிடும்.
அதை தான் வந்து பிரண்டையை வயிற்றில் வைத்து கட்டும். அப்புறம் பர்த் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே நீங்கும். இதை வந்து நம்ம முன்னோர்கள் அதை அறிவுறுத்துவார்கள், அதாவது குழந்தை பிறப்பிற்கு பின் அந்த தாய்மார்கள் அவர்கள் வயிற்றில் இந்த பிரண்டையை வைத்து கட்டி அதை சரி செய்வார்கள், அந்த இரத்தக்கட்டு இரத்த கழிவுகள் நீக்கம் எல்லாத்துக்கும். இது காலப்போக்கில் எப்படி மாறிடுச்சுன்னு அந்த பழமொழி, நம்ம அந்த குழந்தைகள் ஏதாச்சும் ஒரு குறும்பு செய்தால் உன்னை பெற்றதுக்கு பிரண்டை தான் வைத்து கட்டணும் உன்னை பெற்ற வயிற்றுக்கு அப்படின்னு அவங்களே அந்த குழந்தைகளை அந்த குறும்புத்தனத்தை அடக்குவதற்காக இது ஒரு பழமொழியாக உபயோகப்படுத்திட்டாங்க. ஆனால் உண்மையில் இது வந்து இந்த பழமொழி ஏன் வந்துச்சு அப்படின்னா, குழந்தை பெற்ற வயிற்றுக்கு பிரண்டையை வைத்து கட்டு என்பதுதான் பழமொழி. ஆகவே அந்த இதிலிருந்து நம்ம அந்த காலத்திலேயே வந்து எவ்வளவு நுணுக்கமாக அதை ஆய்வு செய்து இந்த ரத்தக்கட்டு இது எல்லாத்தையும் போக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து சாம்பல், இந்த இதை எரித்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரண்டை எரித்த சாம்பல், இது வந்து பேக்கிங் பவுடருக்கு பதிலாக உபயோகப்படுத்தலாம். அந்த சமையலில் சமையல் சோடா உப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த சாம்பல் உபயோகப்படுத்தலாம். அதுக்கு அதனுடைய எஃபெக்ட் ஈக்குவல் எஃபெக்டாக இருக்கு. அந்த இலையை துவையல் செய்து உணவில் எடுத்துக்கொள்ளும் போது வாய் நாற்றம் நீங்குகிறது. பிரண்டை உப்பு வந்து ஆண்மை பெருக்கியாக பயன்படுகிறது. அதுபோக கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் வாயு கோளாறு இதெல்லாம், அப்புறம் ஒரு கடினமான உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு டைஜஷனுக்கு ஜீரண இதுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக வந்து இந்த பிரண்டை உபயோகப்படுகிறது. இப்போ நம்ம சமுதாயத்தில் நம்ம ப்ராக்டிக்கலாக எந்தது எந்தெந்த வகையில் இதை பிரண்டை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். துவையல் எல்லாத்துக்கும் தெரியும், பிரண்டை துவையல் இது வந்து பிரண்டை கிடைக்கிற இடத்துல வந்து உபயோகப்படுத்தலாம். துவையல் வந்து மிக சிறந்த ஒரு சைட் டிஷ்ன்னு சொல்லலாம். உணவுகளில் வந்து ஏதோ ஒரு துவையல், பிரண்டைன்னு இல்லை, துவையல் வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல இது. அப்புறம் வந்து இன்னொன்று, மோரில் வந்து பிரண்டை தண்டுகளை நறுக்கி மோரில் ஊற வைத்து வற்றலாகவும் வடகமாகவும் இது உபயோகப்படுத்துகிறாங்க. இது பிரண்டை சாறு, பிரண்டையை வந்து அரைச்சி சாறு எடுத்து அது ஒரு 6 டீஸ்பூன் பிரண்டை சாறோட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து ரெகுலராக நம்ம உட்கொண்டு வந்தால் இந்த மாதவிடாய் கோளாறுகள் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகும் அப்படிங்கிறத இன்னும் அந்த நாட்டுப்புறத்தில் இன்னும் வந்து கிராமங்களில் பயன்படுத்துகிறார்கள். இந்த பிரண்டை வந்து அந்த வறண்ட காய வைத்து அந்த பேஸ்ட் அந்த அதை இடித்து பேஸ்டாக மாற்றி அதை வந்து அந்த எலும்பு முறிந்த இடத்தில் அதை வைத்து அப்படியே கட்டி அந்த எலும்பு கூடலுக்கு சரியாக செயல்படுகிறார்கள். அப்புறம் அந்த வீக்கம் குறைவதற்கு இந்த சாறு, பிரண்டை சாறுடன் உப்பு கல்லுப்பு அது அதனோட புளி சேர்ந்து அது மேல் பூச்சாக பூசி அதை சரி பண்ணலாம். இதில் புளி ஏன் சரிக்கிறோம் என்று சொன்னால், புளி ஒரு சிறந்த ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த பிரண்டையில் வந்து ஒரு இச்சிங், அந்த நார் உரிக்கும் போது ஒரு அரிப்பு வரும், தோலில் வந்து அரிப்பு வரும். அதனால் அந்த பிரண்டையை நம்ம சமையலில் தாய்மார்கள் உபயோகப்படுத்தும் போது தையல் தேங்காய் எண்ணெயை அல்லது நல்லெண்ணெய் தேய்த்து கொண்டு தான் அதை சுத்தம் செய்வார்கள். மேல் உள்ள நாரை உரித்து விட்டு அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த புளி சேர்த்துறாங்க. பிரண்டை உப்பு முக்கியமானது. பிரண்டை உப்பு அப்படின்னா அது வந்து சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக, பூநீர் என்று சொல்லக்கூடிய மருந்துக்கு இணையாக, முப்புக்கு இணையான ஒரு மருந்தாக பயன்படுகிறது. இது வந்து நம்ம இல்லங்களிலேயே பிரண்டையை உப்பு தயார் செய்யலாம். அந்த தயார் செய்கிற முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரண்டையை வந்து இந்த கணுக்களை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை பசு மோரில் ஊற வைத்து 3 நாட்கள் பசு மோரில் ஊற வைத்து வெயிலில் வைத்து வைத்து எடுத்து 3 நாட்கள் வெயில் உலர்த்தி அந்த நீர் மோரிடன் வைத்திருந்தோம். பின்னர் அதை அந்த காய வைத்து அதை ஒரு பசுமமாக்க வேண்டும், அதாவது அதை எரித்து சாம்பலாக்க வேண்டும். சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு மண் பான பாத்திரத்தில் வைத்து நன்றாக கலக்கி அதை அப்படியே வைத்திருந்தால் அது மேலே தெளிந்த நீர் தெளிந்திருக்கும், கீழே அந்த வண்டல்கள் வந்து படிந்திருக்கும். அதை அந்த வண்டல்களை மேல் உள்ள நீர் தான் முக்கியம், அதில் தான் உப்பு இருக்கும். அந்த வண்டல் பகுதிகள் செடிமெண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தெளிந்த நீரை அப்படியே வெயிலில் வச்சு ஆவியாகும் போது அல்லது சூடு பண்ணி ஆவியாகணும் அப்படின்னா அது ஒரு கிறிஸ்டல் மாதிரி நல்ல ஒரு அருமையான உப்பு அதில் கிடைக்கும். இதை சேகரித்து வைத்து கொண்டு அது ஒரு ஒரு அரிசி எடை அல்லது 2 அரிசி எடை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சிறிய அளவில் உபயோகப்படுத்தினால் போதும், மிகச்சிறந்த ஒரு மருந்து.
பிரண்டை உப்பு என்பது. இந்த பிரண்டை உப்பு வந்து அதனுடைய பலன் வந்து முப்பு என்று சொல்லக்கூடிய பூநீருக்கு இணையான ஒரு இது கொண்டது. அந்த பிரண்டை பற்று, அடுத்தது அந்த பிரண்டை பற்று போடுவதில் சொல்கிறார்கள். இந்த பிரண்டை பற்று வந்து வஜ்ரவல்லி பற்று என்று சொல்வார்கள். அதை பிரண்டையை அரைத்து விழுதாக எடுத்துக்கொண்டு ஒரு பங்கு பிரண்டை விழுது, அரை பங்கு புளி, கால் பங்கு உப்பு, ஒன்று அரை கால், மூன்று ரேஷியோவில் அந்த ரேஷியோவில் வந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா காய வைத்து எரித்து, இல்லை அதை வந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி தேவையான சமயத்துக்கு எடுத்து அந்த எந்த இடத்துல வலி இரத்தக்கட்டு இருக்கிறதோ அதை வந்து அந்த இடத்துல அப்ளை செய்து அப்படியே வரண் காய விட்டால் போதும். காய விட்டு அது அப்படியே உள்ள அப்சர்வ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கின் மூலம் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வலி இந்த இரத்தக்கட்டு எல்லாத்தையும் நீக்கும். இந்த சமயத்தில் ஒரு சிறு தகவலை சொல்ல விரும்புகிறேன். அறிவியல் சித்தர் என்று நம் சொல்லக்கூடிய அன்புடன் அழைக்கக்கூடிய டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் பரமத்திவேலூரில் கந்தசாமி கண்டர் கல்லூரியில் அவர் ஒரு விலங்கியல் துறை பேராசிரியராக இருந்தார். அவர் ஓய்வு பணி ஓய்வுக்கு பின் மிக சிறந்த சேவையாற்றி வருகிறார். அவர் சொல்வார், அவர்கள் கல்லூரியில் அந்த விளையாட்டு வீரர்கள் அனைவருக்குமே அந்த பேஸ்கெட்பால் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த கணுக்காலில் இரத்தக்கட்டு, கால் சுழுக்குதல், அந்த லிகமெண்ட் டேமேஜ் எல்லாம் வரும். இதை வந்து அவர் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த பிரண்டை பற்று, அந்த பற்று போட்டுதல், அதாவது வஜ்ரவல்லி பற்று என்று சொல்கிறார்கள். அதை போட்டு ஓரிரு நாட்களில் அதை சரி செய்து விடுவார். அதே போல் அந்த பிரண்டை உப்பு தயார் செய்கிறார். அதுக்கு போனோ வீட் என்று பெயர் வைத்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு ஒரு மருந்தாக இது செயல்படுகிறது. அதே போல் வருமுன், அதாவது இந்த பிரண்டை துண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக இது பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைத்து அதனுடன் உளுந்து கையளவு கொஞ்சம் எடுத்து அதை அதை அதனுடன் வதக்கி ஒரு கொஞ்சம் புளி சேர்த்து மிக்சியில் அரைத்து அதை அதுக்குடன் மிளகாய் சேர்த்து தாளித்து தொக்காக உபயோகப்படுத்தலாம். ஆக எந்தெந்த வகையில் நாம் பிரண்டையை உபயோகப்படுத்த முடியுமோ அத்தனை வகையிலும் உபயோகப்படுத்தினால் மிக ஒரு சிறந்த நல்ல ஒரு பயனை பெறலாம். மேலும் ஒரு இன்னொரு தகவல், இந்த பிரண்டையில் அந்த இச்சிங் என்று சொல்லுவோம் அரிப்பு, கையில் நமைச்சல் அல்லது அரிப்பு ஏற்படும். அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து அந்த மேல் தோலில் நீக்கிட்டு தான் அதை உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இது வந்து சர்வரோக நிவாரணி பனேஷியான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இல்லாமல் இதை வந்து அந்த எல்லா நோய்களுக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் ஒரு சில தகவல்கள், சில லிட்ரேச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, கருவுற்ற தாய்மார்கள் இதை அவாய்ட் செய்வது நல்லது. ஆனால் கருவுற்ற தாய்மார்களுக்கு இது தீங்கு விளைவிக்கும் என்று எந்த ஆய்வும் சொல்லவில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நமது சித்த மருத்துவர்களும் ஆயுர்வேதிக் மருத்துவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், கருவுற்ற தாய்மார்கள் இதை முடிந்த அளவுக்கு அதை தவிர்ப்பது நல்லது என்று சொல்கிறார்கள். ஆனால் அது ஏதோ சில ஒரு குறிப்புகள் முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இது தவிர்ப்பது நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தவிர அந்த பிரண்டையை ஒரு ஊறுகாயாகவும் செய்யலாம், செய்து உபயோகப்படுத்தலாம். புளி குழம்பாக, வற்றல் குழம்பு என்று சொல்லக்கூடிய புளி குழம்பாகவும் இதை எடுத்து சொல்லலாம், எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் காது வலிக்கு அந்த சிறந்த பிரண்டை சாறு மிகச்சிறந்த ஒரு நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று, பிரண்டை வேர் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பிரண்டை வேர் தான் செயல்படுகிறது. இதில் மற்ற தாவரங்களைப் போல் இல்லாமல் இதனுடைய வேர்கள் மிக குறைந்த அளவு இருக்கும். ஆக நாம் வீடுகளில் தொட்டிகளில் பிரண்டை வளர்க்கலாம். இந்த வேர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை ஹரிசாண்டலாக படுகிடையாக அந்த பிரண்டையை நட்டு வைத்து விட்டால், நீளமான பிரண்டை ஒரு ஒரு அரை மீட்டர் ஒரு மீட்டருக்கு நீளமாக நட்டு வைத்து விட்டால் ஒவ்வொரு கணுவிலிருந்தும் வேர் தொடங்கும். ஆக அது நன்கு வளர்க்கும் போது அந்த கணுவிலிருந்து கீழே வேர் வரும், மேலே வந்து அந்த இலைகள் துளிர்த்து அதிலிருந்து தண்டு பகுதியும் வளரும். ஆக ஒரே சமயத்தில் நாம் வந்து நெடுக்கடையாக பக்கவாட்டு வகையில் அதை இந்த பிரண்டையை நட்டு வைத்தால் ஒரே சமயத்தில் வேர்க்கு எண்ணிக்கையும் அதிகமாக கிட்டும், அந்த இலைகளும் மற்றும் அந்த புதிய தண்டு பகுதிகளும் அதிகமாக கிட்டும். ஆக இந்த பிரண்டை, அதாவது மிகச்சிறந்த வஜ்ரவல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு அரு மருந்தாகிய பிரண்டையை நாம் எங்கெங்கெல்லாம் நமக்கு கிட்டுகிறதோ அந்த இது வந்து ஹிமாலயஸ் என்ற கம்பெனிஸில் வந்து இது பிரண்டை டேப்லெட்டாகவும் கொடுக்குறாங்க. ஒரு டேப்லெட்டு 2 ரூபாய் 5 50 பைசா 2.5 ரூபாய் ஆகிறது.
அது கிட்டாதவர்கள் நமக்கு எளிமையாக கிட்டும் போது அதை நாம் மாத்திரைகளாக எடுத்துக்கொள்வதை விட பிரண்டையை அப்படியே நாம் ஒரு துவையலாவோ அல்லது சாதத்தில் பிசைந்து எடுத்துக்கொள்ளும் ஒரு வகையிலோ எடுத்துக்கொண்டால் அது மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்திற்கும் மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு செயல்பாட்டில் ஒரு பலன் கிட்டும் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய நாம் ஞான அமுதம் பிரண்டையை பற்றிய தகவல்களை நிறைவு செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறேன். அடுத்த வாரம் நாம் முடக்கருத்தான் அல்லது முடக்கத்தான் என்று சொல்வார்கள், அதனுடைய உண்மையான பெயர் முடக்கு அறுத்தான், அதாவது முடக்குவாதத்தை நீக்கும் ஒரு மூலிகை, அருமையான ஒரு மூலிகை, மிகவும் பயனுள்ளது. இன்றும் அதை மூலிகை பல மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மூலிகையை பற்றி நாம் அடுத்த வாரம் அதை பற்றி சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பினை நமக்கு அளித்த நமது இமய ஜோதி சுவாமிகள் அவர்களுக்கும் நமது ஞானாலய வள்ளலார் கோட்டத்தின் ஜெனரல் செக்ரட்டரி திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது அருமை சகோதரர் முத்துமணி ஐயா அவர்களுக்கும் குமரவேல் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நமது மெய்யன்பர்கள் இதை இதுவரை பொறுமையாக கேட்டு பயனடைந்த நமது மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது உளம் நிறை வாழ்த்துக்களை வணக்கத்தையும் சொன்ன நன்றிகளையும் கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். நன்றி நன்றி நன்றி. இதுவரை சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க. அன்பே சிவம். அன்பே சிவம். மிக அருமையாக இருந்தது. அன்பே சிவம். அன்பே சிவம். இதுவரை நமது அருள் சகோதரர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் பிரண்டையை பற்றிய விஞ்ஞான விளக்கங்களும் அதனுடைய பயன்களை பற்றியும் மிகவும் சிறப்பாக நமக்கு படத்துடன் விளக்கியதற்கு ஞானாலய வள்ளலார் கூட்டத்தின் சார்பாக நன்றிகளை காணிக்கையாக்கி கொண்டு இந்த சத்சங்கத்தை இத்தோடு நிறைவு செய்து நாளை அனைவரது வேண்டுகோளுக்கும் இணங்க நாளை ஐஜி ஐயா அவர்களுடைய போன வார நிகழ்வில் சரியாக தொடர்பு கிடைக்காததனால் அதே நிகழ்வை மீண்டும் இந்த வாரம் நாளை அவர்கள் நமக்காக அருளை இருக்கின்றார்கள் என்பதையும் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நன்றி நன்றி என்று சொல்லி நிறைவு செய்வோம். அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். இன்றைய சத்சங்கத்தில் சிறப்பு செய்த மெய்யன்பர்களுக்கும் இன்றைய தவத்திற்கும் கலந்து கொண்ட மெய்யன்பர்களுக்கும் ஞானாலய வள்ளலார் கோட்டத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள் பெரும் ஜோதி. அருள் பெரும் ஜோதி. தனி பெரும் கருணை. அருள் பெரும் ஜோதி. உலக மக்களெல்லாம் நன்மக்களாகுக. நன்மக்களெல்லாம் சன்மார்க்கிகளாகுக. சன்மார்க்கிகளெல்லாம் நினைத்த நலம் பெற்று வாழ்க.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலர்ப்பதம் வாழ்க வாழ்க வாழ்க. அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். திருவருள் பிரகாச மல்லல் பெருமானின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சத்குருநாத சங்கர பரமஹம்ச பெருமானின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருளானந்த திருவள்ளுவநாத பெருமானின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். எண்ணிலா கோடி சித்தர் பெருமானின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சத்குருநாத சுவாமிகளின் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். இன்றைய தவமும் சத்சங்கமும் இனிதே நிறைவுற்றது. மீண்டும் நாளை காலை தவத்தில் சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி.